உண்மையான உலகப் போர்கள் கொரோனா தான். இப்போ முதல் முதலாக இந்தியாவிலிருந்து இந்திய மண்ணிலிருந்து இந்தியர்கள் விண்வெளிக்கு போவதற்கான ஒரு சாத்தியக்கூறு மிக அதிகமாக. விண்வெளிங்கிற ஒரு தங்க சுரங்கம், அடுத்த கட்டம் மனித குலம் போகணும் அப்படின்னா இந்த பூமி பத்து பத்தாது. நீட் மாதிரியான தேர்வுகளை உங்களுடைய பார்வையில இருந்து எப்படி பாக்குறீங்க சார்? காலம் மாறுதுங்க, காலம் மாறிட்டு இருக்கு. என்ன படிச்சிருக்காங்க, 12 வருஷமா நீங்க ஆராய முடியாத ஒரு இடத்துல ஒரு 1.5 மணி நேர பரீட்சையில ஆராய முடியுமா? கோழி குஞ்சுகளை வந்து அந்த இறைச்சிக்காக மட்டுமே வளர்த்தக்கூடிய கோழி குஞ்சுகள் அது பொது பொதுன்னு வரும் இல்லையா? ஆனா அதனுடைய ஆரோக்கியம் எப்படி? கோழி குஞ்சுகள் இறைச்சிக்காக மட்டுமே வளர்ப்பது சரியில்லைங்கிறமோ அதே மாதிரி இந்த தேர்வுக்காக மட்டுமே ஒரு குழந்தைகளை வளர்ப்பது சரியில்லை. ஏபிபி நாடு நேயர்களுக்கு தமிழ் வணக்கம். கொரோனாவுக்கு பிறகு விண்வெளி சுற்றுலாங்கிறது உலக அளவில் ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சமாக பார்க்கப்படுது. உலக அளவில் அமெரிக்காவில் விண்வெளி சுற்றுலாவுக்கான ஆய்வுகள் தனியார் அமைப்புகளே முன்னெடுக்கக்கூடிய நிலையில் இந்தியாவில் அதனுடைய வளர்ச்சி எந்த அளவில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக பேசுகிறதுக்காக நம்முடைய சந்திராயன் மற்றும் மங்கல்யான் திட்டத்திற்கான திட்ட இயக்குநராக இருந்த விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் நம்முடைய இணைந்திருக்காங்க. அவங்ககிட்ட பேசலாம் வாங்க சார். வணக்கம். வணக்கம். கோவிட் தொற்று காலத்துக்கு பிறகு உலக அளவில் விண்வெளி ஆய்வுகள் வந்து சில காலம் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு மந்த நிலையை எட்டுச்சு. இதற்கு பிறகு உலக அளவில் எந்த அளவுக்கான ஆய்வுகள் அதிகரிக்க தொடங்கியிருக்கு சார்? கோவிட்டுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ கோவிட்னால வெளியே போக முடியாத மாதிரி இருந்துச்சு. அதனால் ரெண்டு வகையில், இன்னொன்று வந்து வெளியே போகாமல் அவங்கவுங்க வீட்டில் இருந்துகிட்டே பணியாற்றுவதற்கு எப்படி விண்வெளி உதவ முடியும் அப்படிங்கிற வழியாக பல 100 செயற்கைக்கோள்கள் பூமி சுற்றி அனுப்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 300-400 கிலோமீட்டர் உயரத்துக்கு பல, கிட்டத்தட்ட இந்த கோவிட் சமயத்தில் மட்டும் ஒரு 1700-800 செயற்கைக்கோள்கள் அனுப்பி அனுப்பியிருக்குது. அதற்கு காரணம் இது என்ன அப்படின்னா, எங்கிருந்தும் நீங்கள் வந்து செய்தி பரிமாற்றத்தை பண்ணிக்க முடியும். இந்த 5G அப்படிங்கிற தொழில்நுட்பத்தையும் கூட கொண்டு வர முடியும் அப்படிங்கிற அளவுக்கு வருது. ஒன்று. ரெண்டாவது, இப்போ வந்து எப்படி ஒரு காலத்தில் உலகப்போர்களுக்கு பின் உலகப்போர்களுக்கு பேரழிவு, இப்போ கிட்டத்தட்ட அதே மாதிரி இது உலக உண்மையான உலகப்போர்ங்கிறது கொரோனா தான். இப்போ அந்த பழைய உலகப்போர் அதனால் வந்தது தான் விமானத்தினுடைய புரட்சி. விமானங்கிறத வந்து அதிகமாக உபயோகப்படுத்துறது உலகப்போர் காலத்தில். அது முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா விமானத்தினுடைய பயணம்தான் மனிதனுக்கு மிக மிக அதிகமாக இருந்து, கண்டம் விட்டு கண்டம் போகிறதுக்கு ஒரு நாள் ரெண்டு நாளில் நீங்கள் அமெரிக்கா போகிறதெல்லாம் நடக்குது. இப்போ இப்போ அதனுடைய அடுத்த கட்டமாக இந்த இது உண்மையான உலகப்போர், உலகமே பிறந்துச்சு இந்த உலகப்போருக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த உலகத்தை தாண்டி வெளியே போவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கக்கூடியதை விண்வெளி ஆராய்ச்சிகள் கொடுக்குது. அதுவும் போட்டா போட்டி போட்டுக்கொண்டு அமெரிக்காவில் 3 தனியார் நிறுவனங்கள் போட்டா போட்டியில் நான் வந்து எப்படி விண்வெளிக்கு மனிதர்கள் அனுப்ப முடியும், விண்வெளிக்கல்ல நிலவுக்கும் செவ்வாய்க்கும் கூட மனிதனை கொண்டு போக முடியும், குடியமர்த்த முடியும் அப்படிங்கிற நிலைமையில் ஆராய்ச்சிகள் 4 பேச்சில் போகுது. இப்போ அதில் தான் சமீபத்தில் நடந்தது. அது வந்து அந்த கம்பெனியினுடைய அதிபர் அவரே முன்னிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாறுதல். அது இதுவரைக்கும் விண்வெளிக்கு போகிறவங்க எல்லாருமே மிகுந்த பயிற்சி எடுத்துட்டு அதுக்கான உடைகளை போகிறாங்க. ஆனதை தாண்டி இப்போ சாதாரண விமானத்தில் எப்படி பயணிக்கிறோமோ அது மாதிரி காமிக்கும் பொழுது நீங்கள் விண்வெளி பயணம் அப்படிங்கிறது ஒரு 75 வயது ஆள், 70 வயது ஒரு மனிதர் போகிறார் அப்படிங்கிற பொழுது சாதாரணமாக எல்லாரும் போக முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்தியாவும் வந்து இந்த திட்டத்தை வந்து மிகப்பெரிய அளவில் ஆய்வுகள் இருக்குது. இந்தியா சார்பில் வந்து விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்புவதற்கான கவன்யான் திட்டம் வந்து அந்த இன்ஜின் வந்து வெற்றிகரமாக செயல்பட்டு இருக்குது. அதுக்கான அறிவிப்பும் நேற்று இஸ்ரோ வந்து தெரிவிச்சிருக்காங்க. இன்னும் எவ்வளவு நாட்களில் இந்தியர்கள் விண்வெளியில் கால் வைப்பாங்க? இந்தியர்கள் வந்து மற்ற களங்கள்லேருந்து ரஷ்யா அமெரிக்காவிலேருந்து போயிருக்காங்க. அதை தாண்டி இந்திய மண்ணிலிருந்தே இந்தியர்கள் போகணும் அப்படிங்கிற பொழுது அது வந்து இந்த இப்போ இருக்கக்கூடிய அந்த திட்டத்தினுடைய டெஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்ததும் சரி, அந்த சோதனை முயற்சி வெற்றி பெற்றதும், இதனால் முதல் முதலாக இந்தியாவிலிருந்து இந்திய மண்ணிலிருந்து இந்தியர்கள் விண்வெளிக்கு போவதற்கான ஒரு சாத்தியக்கூறு மிக அதிகமாக இருக்குது. அந்த சரியாக வந்த பட்சத்தில் பின்னால் வரக்கூடிய கலங்களை வச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு தான் நம்ம வந்து இப்போ நேற்றுக்கு நடந்திருக்குது அப்படின்னா கூட 22 பயிற்சிகளுக்கு பிறகு தான்
அவங்க வந்து முதல் முதலாக மனுஷன் அனுப்புகிறாங்க. அதே மாதிரி நம்மளும் பல கட்ட பயிற்சிகள் பண்ண வேண்டியிருக்கும். நம்ம ரெண்டாவது மூணாவதுலேயே வந்து நம்ம மனிதன் அனுப்புகிறோம். இருந்தாலும் அவர்கள்லாம் முழுதாக பயிற்சி பெற்றவங்க, விமான பைலட்டுமாரி இருக்கிறவங்க. ஆனால் அதை தாண்டி சாதாரண ஒரு மனிதன் போகணும் அப்படின்னா அதில் பல கட்டங்கள் தாண்ட வேண்டியிருக்கும். ஆனால் முக்கியமான நிலை வந்து மனிதனை பத்திரமாக விண்வெளி கணிப்பு கொண்டு வரணும் காமிச்சும் பொழுது மற்ற சாத்தியக்கூறுகள் சிறப்பாக வரும்னு நினைக்கிறேன். சார், வழக்கமாக இந்த விண்வெளி ஆய்வுகள் அப்படின்னு சொன்னாலே வந்து ஞாபகம் வரக்கூடிய ரெண்டு நிறுவனங்கள், ஒன்று நாசா, இன்னொன்று இஸ்ரோ. பட் இப்போ இந்த காலங்களில் அதெல்லாம் தாண்டி ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் உலக அளவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. விண்வெளி துறையில் தனியாருடைய முதலீடு எந்த அளவுக்கு இந்த துறையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்குங்க சார்? இது பார்த்தீங்கன்னா உலகளாவில் பல 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 தொழில்நுட்பத்தில் நடந்திருக்குது. இப்போ விமான பயணமே கூட முதல்ல அரசாங்கங்கள் தான் அப்படிங்கிறத தாண்டி தனியார் துறை வந்த பொழுது தான் சாதாரண மனிதனே வந்து விமானத்தில் பயணிப்பதற்கான வாய்ப்பு, அந்த போட்டி அதற்கான இதுவெல்லாம் வருது. இப்போ அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சிகள், தொலைக்காட்சிகள் ஒரு காலத்தில் அரசு மட்டும்தான் அப்படின்னு இருந்துச்சு, இப்போ வந்து தனியார் துறை எல்லாத்துக்கும் வந்திருக்கு. அதே மாதிரி நம்ம பேசக்கூடிய தொலைபேசி, தொலைபேசி அரசாங்கத்தில் தான் இருந்துச்சு, ஆனால் அதை தாண்டி எல்லா தனியாருக்கு வரும்பொழுது எல்லாருக்கும் போய் சேர மாதிரி வருது. ஏன்னா ஒரு ஆரோக்கியமான ஒரு போட்டி உருவாகுது. கிட்டத்தட்ட அமெரிக்காவில் அது வந்து விண்வெளிக்கு இப்போ நடந்திருக்குது. கூடிய சீக்கிரம் இந்தியாவுக்கு வரும், கூடிய சீக்கிரம் வரும்னு இல்லை வந்துடுச்சுன்னு கூட சொல்ல முடியும். ஏன்னா 2015-16 வாக்கிலேயே நம்ம வந்து இப்போ நம்ம பண்ணக்கூடிய செயற்கைக்கோள்களை இஸ்ரோ பண்ணினாலும் கூட இஸ்ரோ கூட சேர்ந்து தனியாரும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஊக்குவிக்க கொடுத்துருக்குறோம். அதன் பிரகாரம் இப்போ வந்து சில தனியார் நிறுவனங்கள் வந்திருக்காங்க, அவர்கள் செயற்கைக்கோளை இந்தியாவிலே செஞ்சு அனுப்பதற்கான வழிமுறைகள்லாம் வந்திருக்கு. இப்போ இது அது அடுத்த கட்டமாக தொழில்நுட்ப ரீதியாக ககன்யான் வெற்றி பெறும் பட்சத்தில் அவர்களும் வந்து ஆளில்லா கலனை தாண்டி இது மாதிரி இருக்கிற மனிதனை அனுப்புவதற்கான வாய்ப்புகளும் உருவாக்க முடியும். இப்போ எப்படி இந்திய விமான இதில் வந்து தனியார் துறை இருக்குதோ, தொலைக்காட்சி துறையில் இருக்குதோ, தொலைத்தொடர்புத்துறையில் இருக்குதோ, அதே மாதிரி விண்வெளித்துறையிலும் வருவதற்கான வாய்ப்புகள் மிக சிறப்பாக இருக்குது. வரும்பொழுது புது ரத்தங்கள் வரும். என்ன, அரசாங்கம் இருக்கும் பொழுது அரசாங்கத்தில் அதிகமான பேரை வேலைக்கு எடுக்க முடியறதில்ல, பல பல இது இருக்குது. அதை தாண்டி தனியார்கள் வரும்பொழுது இது கொஞ்சம் சிறப்பாக செய்ய முடியும். நிறைய இளைஞர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சார், இந்தியாவில் அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குங்களா சார்? முதலீடு காசு போட்டு பணம் எடுக்கிற அளவுக்கான தைரியமான இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்தியாவில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். காலம் மாறுதுங்க, காலம் மாறிட்டுருக்கு. இப்போ ஸ்பேஸ் எக்ஸ் அங்கே நடக்குது அப்படின்னா கூட அங்கேயும் கிட்டத்தட்ட அப்படி தான். நாசா வந்து பெரிய ஸ்தாபனம், அவங்க நிர்ணயித்த பல கட்டுமான உள்கட்டமைப்புகளை அவங்க உபயோகப்படுத்திக்கலாம். நாசாவில் இருக்கக்கூடிய பல பெரிய விஞ்ஞானிகள்லாம் வந்து அங்கிருந்து ஓய்வு பெற்று போகிறவங்க இங்கே பணியமர்த்து பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஏற்பாடு இருக்கிறதுனால அது வந்து அவங்களுக்கு ஒரு முதல் கட்டமாக ஒரு இறைக்குது. அதிலிருந்து மேலே எடுத்துகிட்டு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கிட்டத்தட்ட அந்த நிலைமை இந்தியாவிலும் உருவாகிட்டு இருக்கு. இந்தியாவிலேயும் உலகத்தரம் வாய்ந்த பணக்காரர்கள் இருக்கிறாங்க. சார், நீங்கள் எலான் மஸ்க் அவருடைய வளர்ச்சியை எப்படி பார்க்குறீங்க? ஒரு அமெரிக்கா மாதிரியான ஒரு முதலீட்டு நாடுகளில் இருந்து ஒரு தனித்துவமான துறை, யாருமே வந்து அந்த துறையில் வந்து முதலீடு போட வேணாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையே இல்லாத மாதிரியான சூழலில் அவருடைய முன்னெடுப்பை எப்படி பார்க்குறீங்க? அவர் உலக அளவில் வந்து மிகப்பெரிய பணக்காரராகவும் அதனால் ஆகியிருக்காரு. அதாங்க, அது வந்து அதான் சொல்கிறது, விண்வெளிங்கிற ஒரு தங்க சுரங்கம். ஓகே, அந்த தங்க சுரங்கத்தை அவர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிற மாதிரி தான் தெரியுது. இப்போது ஏன்னா அடுத்த கட்டம் மனிதகுலம் போகணும் அப்படின்னா இந்த பூமி பந்து பத்தாது. முக்கியமான முக்கியமானது தான் இந்த பூமி பந்தை தாண்டியும் இருக்கக்கூடிய நிலவு செவ்வாயிலையும் எப்படி ஒரு காலத்தில் நம்ம இருக்கக்கூடிய ஆசிய கண்டம் பத்தில், ஐரோப்பா கண்டம் பத்தில் அப்படின்னு ஐரோப்பா அமெரிக்காவையும் நம்ம ஆஸ்திரேலியாவையும் கண்டுபிடிச்சி முன்னேறணுமோ, அதே மாதிரி அடுத்த கட்டமாக அண்டார்டிக்காவையும் ஆர்டிக்கையும் உபயோகப்படுத்த முடியும் அப்படிங்கிற நிலையில் இருக்கக்கூடிய மனிதன் அடுத்த கட்டமாக கண்டிப்பாக செவ்வாயின் நிலவுக்கும் போகக்கூடிய ஒரு இது இருக்குது. அப்படி போகணும் அப்படின்னா அதற்கான வழிமுறைகளை நம்ம கண்டுபிடிச்சாகணும். அதை வந்து சிறப்பாக இவர் இலான் மஸ்க் எடுத்துகிட்டு போகிறார்னு நினைக்கிறேன். அது அது அவர் மட்டும் இல்லை, இப்போ அவர் கூட பார்த்திங்கன்னா ரிச்சர்ட் பிரான்சன் அவர் வந்து அவருக்கும் போட்டியாளராக இருக்கார். அதுக்கடுத்து அமேசானுடைய அதிபர் அவரும் வர்றாரு. இப்போ இதனால் என்ன தெரியுதுன்னா உலகளவில் எல்லோரும் இது ஒரு நல்ல ஒரு தங்கச் சுரங்கம் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த புரிதலின் அடிப்படையில் பல பல ஆராய்ச்சிகள் நடைபெறுது. அதில் வந்து கண்டிப்பாக மனிதகுலம் முழுதாக அது வந்து ஒரு காலத்தில் ரைட் பிரதர்ஸ் மூல சில பேர் மட்டும்தான் விமானத்துக்காக பண்ணாங்க. அப்படி இல்லாமல் உயர்கட்டத்திலேயே பண்ணும் பொழுது சீக்கிரம் இது மாதிரி பலன்கள் அட முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
சார், வழக்கமாக அவங்களுடைய முகநூல் பதிவுகள் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். கடைசியாக உங்களுடைய முகநூல் பதிவு வந்து நீட் தேர்வு தொடர்பாக வந்து நான் கருத்தை பதிவு செஞ்சுருக்கேன், நீங்களே வந்து கருத்தை பதிவு பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு போஸ்டர் போட்டிருந்தீங்க, அதற்கான காரணம் என்னங்க சார்? அதற்கான காரணம்னா, அதாவது சொன்னேன், நான் வந்து ஓட்டு போகிறவங்க கூட எல்லோரும் ஓட்டு போ, வாக்குரிமை நம்முடைய உரிமை, ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம ஒவ்வொருத்தரும் அவங்க தகுந்த மாதிரி ஓட்டு போடலாம். ஆனால் வாக்குரிமை செலுத்த வேண்டியது நம்முடைய கடமை. ஏன்னா நம்ம ஆளப்போவர்கள் அப்படி வர்றாங்க அப்படின்னா, அந்த பிரதிநிதிகள் நம்முடைய பிரதிநிதிகளாக இருக்கணும். அதாவது அதிகபட்சமாக எல்லோரும் போய் ஓட்டு போட்டு அவங்க இருக்கணும். அதே மாதிரி இது ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுக்க போகுது. அரசு முக்கியமான ஒரு முடிவு எடுக்கும் பொழுது அது எல்லா தரப்பட்ட மக்களினுடைய அவர்களுடைய நோக்கம் அதில் சேரணும். அதுக்காகத்தான் சொன்னது, நான் ஓட்டு போடுங்கன்னு சொன்ன யாருக்கு ஓட்டு போடுறேன்னு சொல்கிறதில்ல. அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க, என்னுடைய கருத்தை தெரிவிச்சிட்டேன். அதே மாதிரி நான் என் ஓட்டு போட்டு நீங்கள் ஓட்டு போடுங்கன்னு சொல்கிற மாதிரி தான் என்னுடைய கருத்தை தெரிவிச்சிருக்கிறேன். என்ன ஒரு குடிமகனாக நம்முடைய பொறுப்பு அது. என்ன அடுத்த தலைமுறை எப்படி போகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியமான முடிவு. அந்த முக்கியமான முடிவில் நம்மளுடைய பங்களிப்பு இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு பொறுப்பான ஒரு இதாக ஒரு குடிமகனுடைய கண்டிப்பான ஒரு இது நினைக்கிறேன். அதனால தான் அதை அறிவித்தேன். சார், நீட் மாதிரியான தேர்வுகளை உங்களுடைய பார்வையிலேருந்து எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அதை வந்து விளக்கமாக இங்கே பேச முடியுமான்னு தெரியலை. என்ன என்னுடைய பார்வை அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட பார்வை. தமிழ் மீடியம் ஸ்கூலில் படித்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி, இன்னும் சொல்ல போனால் நீங்கள் வந்து 11 வகுப்பு மேலே படிக்கவே மாட்டீங்கன்னு ஒரு ஜோசியக்காரர் சொன்னாங்க. ஆனால் அதையும் தாண்டி கோவை மாவட்டத்தில் ஒரு முதல் மாணவராக அப்போ தேர்ச்சியப்பட்டுருங்க. உங்களுடைய காலம் முழுக்க வந்து இந்த அளவுக்கான வளர்ச்சி வந்து அப்போ கல்வியில் இல்லை, இதெல்லாம் தாண்டி தான் நீங்கள் வந்திருக்கீங்க. தரமான மாணவர்களை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிற சூழலில் ஒரு நீட் தேர்வு தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு கருத்தாக முன்வைக்கப்படுது. அந்த மாதிரியான சூழலில் உங்களுடைய பதில் என்ன சார்? இல்லை, என்னுடைய பதில் என்ன அப்படின்னா, பல இடத்துல நான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா 12 வருஷம் நாம் படித்து வர்றோம். 12 வருஷம் படித்து அங்கே வந்து சரியாக கணக்கீடு எடுத்தால் நல்லா இருக்கும். கணக்கீடு எடுக்கலைங்கிறது அது ஒரு தவறாக இருக்கலாம். அதை கணக்கீடு எடுக்குன்னா 12 வருஷம் பையன் படித்து வர்றான். 12 வருஷம் படித்து வர்ற பையனை அவர் என்ன படிச்சிருக்காங்க, 12 வருஷமாக நீங்கள் ஆராய முடியாத ஒரு இடத்துல ஒரு 1.5 மணி நேர பரீட்சையில் ஆராய முடியுமா அப்படிங்கிறது என்னுடைய எனக்கு ஒரு கேள்விக்குறி. எனக்கான கேள்விக்குறி அது. ஆனால் ஏதாவது ஒரு தவறு 12 வருஷங்கள் நடந்ததுன்னா அதை சரி பண்ண முயற்சிக்கணும் ஒழியாக. ஏன்னா இந்த 1.5 மணி நேரத்தில் நீங்கள் போது என்ன ஆகுதுன்னா, எல்லாருமே 12 வருஷங்கள் படிக்காம இந்த 1.5-2 மணி நேர தேர்வுக்கு நான் தயார் பண்ணால் வந்துடுவேன் அப்படிங்கிறது ஒரு சரியான முறையாக இருக்காது. புரியுதுங்களா? அதாவது கோழி குஞ்சுகளை வந்து அந்த இறைச்சிக்காக மட்டுமே வளர்த்தக்கூடிய கோழி குஞ்சுகள் அது பொது பொதுன்னு வரும் இல்லையா? ஆனால் அதனுடைய ஆரோக்கியம் என்ன நமக்கு தெரியாது. அது என்ன, அதுவும் முக்கியமாக அந்த மருத்துவர் பொறியியல் அப்படிங்கிற ஒரு பணிங்கிறது மிக மிக முக்கியமான பணி. அதுக்கு வரும்பொழுது நம்ம வந்து சீராக போகணும். அதனால் எப்படி கோழி குஞ்சுகளை இறைச்சிக்காக மட்டுமே வளர்ப்பது சரியில்லைங்கிறமோ, அதே மாதிரி இந்த தேர்வுக்காக மட்டுமே ஒரு குழந்தைகளை வளர்ப்பது சரியில்லை. ஆனால் முழு உதாரணமாக 12 வருஷங்களும் சரியா பாடத்திட்டுக்குள்ளே அதை சொல்லியிருப்பேன். ஏன்னா அங்கே தேர்வுகள் இல்லாமல் வர்றோம் அப்படிங்கிறதுலாம் அது சரியில்லை, கொண்டு வருவோம். 12 வருஷங்களில் வந்ததை ஒட்டுமொத்தமாக எடுத்து அப்புறம் நம்ம முடிவெடுத்தால் சரியாக இருக்கும். இந்த 2 மணி நேரத்தில் முடிவெடுக்கிறது சரியாக இருக்குமான்னு என்னுடைய அறிவுக்கு சரியாக வர்றதா தெரியலை. சார், உங்களுடைய காலத்துக்கும் இப்போதைய இருக்கக்கூடிய காலத்துக்குமான கல்வியில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் எந்த அளவுக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொல்கிறீங்க? இப்போ வந்து முன்ன வந்து நீங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்து வளர்ந்து எட்ட முடியாத ஒரு உயரத்துக்களாக போயிருக்கீங்க. ஆனால் அதே மாதிரியான சூழல் இப்போ சாத்தியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா இப்போ கொரோனா தொற்றுக்கு பிறகு கூட அரசு பள்ளிகளில் பெரும்பாலானவர் வந்து இடைநின்றல் நடந்திருக்கு. இடைநின்றல்ங்கிறது தமிழ்நாடு அரசுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக வந்திருக்கு. இந்த மாதிரியான சூழலில் நீங்கள் தமிழ்நாடு அரசுக்கு தமிழ் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இது பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ் மொழியில் தான் படிச்சுட்டு வந்தேன். என்னுடைய கல்விகளில் கிட்டத்தட்ட எல்லா அரசு பள்ளிகளிலும் கல்லூரிகளும் நடந்திருக்கு. எல்லா என்னால் வந்து இந்திய அளவில், ஏன் சில கட்டங்கள் உலகளவுலையும் கூட இருக்கணும் கூட ஓரளவுக்கு சரி சமானமாக எங்களால் பேச முடிஞ்சது, பணியாற்ற முடிஞ்சது. அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக தாய்மொழி கல்வியோ அரசு பள்ளிகளோ கல்லூரிகளோ எந்த இடத்துல சூடப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படி ஏதாவது பார்த்தீங்கன்னா சரி பண்ணுவதற்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் நான் பாடநூல் திட்டங்கள் பார்த்துருக்கிறேன். இப்போ கூட பார்த்திங்கன்னா என்னுடைய புத்தகம் வரையில் அடுத்த வருஷம் இந்த வருஷத்துக்கு கொடுக்க போகிறாங்களே, அந்த புத்தகங்கள் கொடுக்கறதுக்கு முன்னதாக 1 வாரத்துக்கு முன்னாடி நான் என வாங்கி படித்து பார்த்தேன். நல்லா சிறப்பாகவே இருக்குது. சிறப்பாக இருக்கிறதையும் தாண்டி இது முக்கியமாக இந்த மாதிரி தரமான புத்தகங்கள் இருக்குது. இந்த தரமான புத்தகங்களை ஒரு காலத்தில் ஒரு அந்த புத்தகாசிரியர் 1-2 பேர் எழுதியிருப்பார், நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் இப்போ அப்படி இல்லை, ஒரு குழுவாக சேர்ந்து மிக சிறப்பாக உருவாக்கியிருக்காங்க.
இது வந்து இந்த புத்தகங்களை மாணவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆசிரியர்களுக்கும் திரும்ப ஒரு பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதையும் கண்டிப்பாக அரசாங்கம் எடுத்துகிட்டு ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்கான வழிமுறைகள் கொண்டு வர்றாங்க. இதையும் தாண்டி வகுப்பில் எப்படியோ சிறப்பாக சொல்ல முடியும், ஏன்னா எல்லா வகுப்பறையிலும் சிறப்பாக சொல்ல முடியல அப்படிங்கிற பொழுது, இப்போ வந்து இந்தியாவுக்கு என்னை பொறுத்தளவுக்கு இந்தியாவுக்கு இஸ்ரோ மூலமாக தான் டிவி வந்துச்சு, முதல் முதலாக செயற்கைக்கோள்கள் வழியாக வந்துச்சு. வரும்பொழுது முக்கியமான காரணம், முழு முதற் காரணம் இந்தியாவினுடைய கல்வி நிலையை உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் டிவியாக வந்துச்சு. ஆனால் இப்போ கொஞ்சம் மாறலாம், திரும்பவும் அதே மாதிரி அப்படி இல்லாமல் நமக்கு கல்வி டிவி வேணும் அப்படின்னு கேட்டு கல்வி டிவி சேனல் கொண்டு அதையும் எப்படி சிறப்பாக கொடுக்க முடியும், அதாவது எல்லா வகுப்புகளுக்கும் எல்லாருக்கும் ஒரே உயர்தரத்தில் மாணவர்களுக்கு எல்லா பாடங்களையும் கொண்டு சேர்த்தது கொஞ்சம் கடினம். ஆனால் இது மாதிரியான தொழில்நுட்ப ரீதியாக அவங்களை சிறப்பாகும் ஆசிரியர்கள், பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் ஒரு இடத்திலிருந்து கொடுக்கும் பொழுது எல்லா வகுப்புகளுக்கும் கொடுக்க முடியும். ஏன்னா எல்லா வீடுகளுக்கும் நாம் டிவி கொடுத்துருக்க பொழுது எல்லா வகுப்பறைக்கும் டிவி கொடுக்க முடியும். அப்போ கொடுக்கும் பொழுது ஒரு இடத்திலிருந்து கற்றுக் கொடுக்கும் பொழுது சிறப்பான கல்வியை கொண்டு செலுத்த முடியும். ஆக சிறப்பான பாடத்திட்டம் இருக்குது, அதற்கான பயிற்சியற்ற ஆசிரியர்களும் இருக்கிறாங்க, அதை வந்து மாணவர்களுக்கு கொண்டு செலுத்தக்கூடிய தொழில்நுட்பமும் நம் கைவசம் இருக்குது. இதையெல்லாம் சேர்த்தணும், அவ்வளோதான், அங்கங்கே புள்ளிகள் சிறப்பாக இருக்குது, புள்ளிகளை சரியாக சேர்த்தணும்னா மிக சிறந்த கோலத்தை நம்மால் உருவாக்க முடியும். அலங்கோலம் இல்ல, அழகான கோலத்தை நம்ம உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் என்ன பொறுத்தளவுக்கு இந்த கொரோனா காலம் கொஞ்சம் ஆற அமர யோசிக்கும் பொழுது சிறப்பாக இருக்குதுன்னு என்னுடைய நம்பிக்கை. சார், உங்களோட கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி.